இந்த ஃபோன் வேற என்னடா கேமரா வாங்கிட்டு தான் அடுத்த வீடியோ போடுவான் சொல்லிட்டு இப்போ திடீர்னு வந்து மொபைல்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் அந்த வீடியோ போட்ட அடுத்த நாளே வந்து என் போன் டெட்டு செத்து போயிடுச்சு அவ்வளவுதான். அப்புறம் தான் அதை சரி பண்ணவே ஆயிடுறாச்சு. முன்னாடி எல்லாம் 100 வியூஸா தான் வந்துட்டு இருந்துச்சு, இப்ப டிஃபரெண்டா கண்டென்ட் பண்றேன்னு இப்போ 50 வியூஸ்க்கே இப்ப முக்கிட்டு இருக்கு. ஐ நோ ஐ எம் நாட் ஃபன்னி. நான் வந்து உங்களை சிரிக்க வைக்கலாம் ட்ரை பண்ணா நீங்க சிரிக்க மாட்டீங்க தெரியும். ஸோ நான் உங்களை எமோஷனலா தாக்கி உங்களை சிரிக்க வைக்கலாம்னு வந்திருக்கேன். எஸ் இது ஒரு எமோஷனல் வீடியோ. வெல்கம் டு சாட்டிவர்ஸ். இன்ட்ரோ எல்லாம் இல்லை, இன்ட்ரோ பண்ணவே ஒரு மணி நேரம் தான் வேஸ்ட் பண்ணிருப்போம் எல்லா வாட்டியும். அதனால இந்த வாட்டி இன்ட்ரோ எல்லாம் பண்றதா இல்லை. ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு அழகான ஊர், பொல்யூஷனே இல்லாம ஃபுல்லி கிரீனிஷான அட்மாஸ்பியர், அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இருந்த மலையை அனுமன் தூக்கிட்டு போன மாதிரி இப்ப அந்த இடத்துல குழி மட்டும்தான் இருக்கு. ஒருவேளை ராமர் கோவில் கட்ட தூக்கிட்டு போயிருப்பாரோ. நான் சென்னை வந்து 3 வருஷம் ஆகுது. ரீசெண்டா அந்த ஊருக்கு போனப்ப எனக்கு ஒரே ஷாக்கு, என்னடா இங்க இருந்த மலையை காணும். என்னாச்சுன்னா முன்னாடி மணல் மாஃபியா மாதிரி இப்ப மலை மாஃபியா நிறங்கி இருக்கானுங்க. இது இப்பதான் நடக்குதா கேட்டீங்கன்னா இல்ல, இது ஒரு 10 இயர்ஸா நடந்துட்டு தான் இருக்கு. மோர் தேன் 10 இயர்ஸா நடந்துட்டு தான் இருக்கு. அப்போ எல்லாம் வந்து ஏன் கேட்கல நீங்க கேட்டீங்கன்னா, அது வந்து சின்ன சின்ன பர்பஸ்க்காக கொஞ்சம் கொஞ்சமா தான் இடிச்சு எடுத்துட்டு போனாங்க. அந்த வீடு கட்டுற மாதிரி அந்த மாதிரி சின்ன சின்ன பர்பஸ்க்காக இடிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்னன்னா, எங்கேயோ கேரளால ரோடு போடுறதுக்கு நம்ம ஊருக்கு மலையை இடிச்சுட்டு போங்கன்னு எவனோ ஒரு தேவி பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆளுங்க வேற அறுதலேட்டு போய் வாயில மண் உழுந்த போய் நாசமா போன போய் அப்படின்ட்டு அந்த அவங்களுக்கு பர்மிஷன் கன்னியாகுமரி கன்னியாகுமரியில பேசுற தமிழ் தானே ஒரிஜினல் தமிழ். எப்படி அத ஸ்ரீலங்கன் தமிழ் சொல்லலாம்? இல்ல இல்ல, நாங்க பேசுற தமிழ் தான் முதன்மையான தமிழ் அப்படின்னு சொன்னீங்கன்னா தமிழ் முதன்மையான லாங்குவேஜே இல்லன்னு சொல்லுவேன். அதான் உண்மை. அதான் போல வெளியே போயிட்டேன். கேரளாலேயே நிறைய மலை இருக்கு, அதை இடிச்சு அவங்க ரோடு போடலாம். ஆனா அவங்களுக்கு அந்த ஒர்த்து தெரியும், அதனால அதான் பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம ஆளுங்க அப்படி இல்லை. மணி 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 மணியை தவிர ஒரு சூழ்நிலை தெரியாது. லாஸ்ட் ஆட்சி மாற்றம் வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லாம தான் போச்சு. அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணானுங்க இந்த மணல் அடிக்க முடியல. எங்கேயாவது அடிக்கணுமே, மலை தெரியுது, அந்த மலையில அடிப்பாங்க. யார் இருக்கா நம்ம ஆள் அப்படின்னு பார்த்தா பேர் சொல்லக்கூடாது, பேர் சொன்னா மாட்டிப்பேன். மனோதங்கராஜ், அந்த ஆளு பேரு மனோதங்கராஜ். பால்வளத்துறை பூவளத்துறைன்னு எல்லாத்துலயும் எங்க ஆட்டையை போட்டு இப்ப வந்து இதெல்லாம் சைடு பிசினஸ் தான், அதுலயே அடிச்சுட்டாங்களே நிறைய. இதெல்லாம் சைடு பிசினஸ் தான், ஏன் அவர் தான் கான்பிடண்டா சொல்றேன்னு கேக்குறீங்களா? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல மொத்தம் 6 தொகுதி இருக்கு. 6 தொகுதியில 1ல ADMK, 1ல BJP, 3 காங்கிரஸ், 1ல DMK. அந்த DMKல தான் நம்ம ஆள் இருக்கு. அப்படி காங்கிரஸும் DMKயும் கூட்டணி தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். காங்கிரஸ்காரனே அந்த MLA எல்லாம் அதிக மாட்டா. இதுல இவங்க ரீசெண்டா கூட ஒன்று BJPல சேர்த்துச்சு, அவங்க தான் எங்க தொகுதி எம்எல்ஏ. எலெக்ஷன் மட்டும் தான் பார்க்க முடியும் அவங்களை, அதுக்கப்புறம் தான் பார்க்க முடியாது. அப்புறம் நம்ம ஸ்பைன்லெஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, ஒருத்தர் ஒரு பேப்பரை கொடுத்ததுல சைன் பண்ணுங்க சொன்னா அந்த பேப்பரை படிச்சு பார்த்து தானே நம்ம சைன் பண்ணுவோம். ஆனா இவர் அப்படி இல்ல, எனக்கு எவ்வளோ, என் பையனுக்கு எவ்வளோ, என் மருமகனுக்கு எவ்வளோன்னு கேட்டு சரி ஓகேன்னா சைன் பண்ணுவோம். அதான் உண்மை. சரி விஷயத்துக்கு வரும். ஏன்டா மலையை இடிக்கிறீங்க கேட்டா, ஊரை டெவலப் பண்ண சொல்றாங்க. டேய், இந்த மலையை இடிச்சு ஊரை டெவலப் பண்ணா கூட பரவாயில்ல, ஒரு பர்டிகுலர் சிட்டியை மட்டும் தான் நீங்க டெவலப் பண்றீங்க. இதுல இன்கன்வீனியன்ஸ் டுடே ஃபார் பெட்டர் டுமாரோ வேற. சிட்டியை மட்டும் தான் வளர்க்கணும்னா சிட்டியோட சோர்ஸ்லயே பண்ணலாம். எதுக்கு நீங்க மத்த டிஸ்ட்ரிக்ட வந்து டிபெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. எதுக்கு டோட்டல் தமிழ்நாட்டு
நாட்டோட டாக்ஸை யூஸ் பண்ணிக்கணும். அங்க ஊர்ல இருந்து கஷ்டப்பட்டு இங்க வந்து இங்க இன்கன்வீனியன்ஸா இருக்கிறதுக்கு நாங்க ஊர்ல இருந்திருப்போமே, எதுக்கு கஷ்டப்பட்டு இங்க வந்து கஷ்டப்படுறோம்? அங்கே இப்ப அதே நிலைமை தான். சென்னையிலாச்சு இன்கன்வீனியன்ஸ் டுடே தான், அங்க இன்கன்வீனியன்ஸ் எவரிடே. நல்லா ஊருக்கு போகணும்னா சென்னையில இருந்து கன்னியாகுமரி, அதாவது சென்னையில இருந்து நாகர்கோவில் இறங்கணும்னா ட்ரெயின்ல ஒரு 12 மணி நேரம் ஆகும், பஸ்ல என்ன ஒரு 14 மணி நேரம் ஆகும். நாகர்கோவில் இருந்து நான் ஊர் என் வீட்டுல கால் எடுத்து வைக்கணும்னா 5 மணி நேரம் ஆகுது. இங்க எல்லாம் ஏரியில வீடு கட்டுவாங்க சொல்லுவாங்கல்ல, அங்க எல்லாம் ரோட்ல ஏரி இருக்கும், நீந்தலாம். அந்த ஏரி எல்லாம் மூடணும்னா நம்ம ஆளுங்க ஏதாவது மாநாடு நடத்தணும், அதுக்கு சிஎம் வரணும், அப்படின்னா தடபுடலாம் வந்து பேட்ச் ஒர்க் பண்ணி அதை மூடிடுவாங்க எப்படியாவது. மத்தபடி எம்எல்ஏ எம்பி எல்லாம் எங்க போனாங்க கேட்டா அங்கெல்லாம் எலெக்ஷனுக்கு டாப் இல்லாதான் கையாட்டுறது மட்டும்தான் வருவாங்களே தவிர மத்தபடி எதுக்குமே அவங்கள பார்க்க முடியாது. எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான் இந்த எம்எல்ஏ எம்பி எல்லாம் நீங்க பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுங்க என்ன கேள்வி வாங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஜூல தேன்னா கூட கிடைக்க மாட்டாங்கடா. இப்படி ஒரு டிஸ்ட்ரிக்டே மொத்தமா இடிக்கிறதுக்கு பதிலா அதை நீங்க கச்சத்தீவை ஸ்ரீலங்காவுக்கு வித்த மாதிரி கன்னியாகுமரியை வித்துருங்க. ஆல்ரெடி ஸ்ரீலங்கா தான் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க ஒரேடியா வித்துருங்க, இல்லன்னா கேரளா கிட்டே கொடுத்துருங்க. கேரளா தான் வாங்குறதுக்கு ரெடியா இருந்துச்சு, எதுக்கு நீங்க பிரிச்சீங்க? அவங்களுக்கு அதோட ஒருத்தாச்சு தெரியும், அவங்க அதை காப்பாத்த ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்க தெரியும், ஏன்னா தமிழ்நாட்டிலே கன்னியாகுமரியில இருந்தா அதிக ரெவன்யூ வருது, அதனால நீங்க அதை விற்கிறதாவும் இல்ல. அப்படி இந்த மலையை இடிச்சு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாவே ரோடு போடுறோம் அப்படி சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கு நான் ஓகே சொல்ல மாட்டேன். சொந்த புள்ள கோமணத்தோட சுத்தது பக்கத்து வீட்டு பையனுக்கு அதுக்கு அடிடாஸ் ட்ரௌசர் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு தான் நான் கேக்குறேன். என்கிட்ட கேட்டா மலை இடிக்க வேணாம் தான் சொல்லுவேன், எல்லாருமே கோமணம் போட்டே சுத்தப்பி யாருக்குமே அடிடாஸ் ஆனான்றாங்க. அப்படி ஒரு டிஸ்ட்ரிக்டை இடிச்சுதான் நீங்க டெவலப் பண்ணணும்னா அந்த டெவலப்மெண்ட் எங்களுக்கு தேவையில்லைன்ற நான் சொன்ன உடனே கேட்பாங்களா, இல்ல நீங்க சொன்ன உடனே கேட்பாங்களா? கொத்தா யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ஏன்னா இதை காட்டுனா எவனா இருந்தாலும் கண்ணை மூடி ஓட்ட போடுறீங்கல்ல, இப்படி எல்லாம் இருந்தா எவன்டா கேட்பான். அதெல்லாம் இல்ல, டீம்கா நல்லதுதான் பண்ணிச்சு. இந்த 3 வருஷத்துல மகளிருக்கு ஃப்ரீ பஸ் மகளிருக்கு 1000 ரூபாய் அது இதுன்னு சொல்லுவீங்க. ஃப்ரீ பஸ்ன்னு சொல்றாங்களே, அவங்க வர்றதுக்கு முன்னாடி ஃப்ரீ இந்த நார்மல் ஃபேர் பஸ் வந்து நிறைய இருந்துச்சு. இவங்க வந்து ஃப்ரீ பஸ் விடுறோம் சொன்னே இந்த நார்மல் ஃபேர் பஸ் பாதி வந்து டீலக்ஸ் ஆமாறிச்சு, மீதி பஸ் தான் ஓடிட்டு இருக்கணும், மீதி பஸ் டீலக்ஸ் ஆகிட்டானுங்க. திஸ் இஸ் பிசினஸ். அப்புறம் மந்த்லி 1000 ரூபாய் யாருக்கு? தகுதியான மகளிருக்கு. தகுதியான பொறுமையே பெருமை. அப்புறம் மந்த்லி 1000 ரூபாய், இந்த 1000 ரூபாய் யாருக்குன்னா தகுதியான மகளிருக்கு. தகுதியான புரியல, ஒருவேளை குஞ்சு இருக்குமா? அப்படின்னா தகுதியான மகளிரோட ஓட்டு மட்டும் போதும்னு கேட்டு வாங்கியிருக்கலாம்ல. மொத்த தமிழ்நாடு பொண்ணுங்களோட ஓட்டு எதுக்கு வேணும்? தகுதியான பொண்ணுங்களோட ஓட்டு மட்டும் வாங்கினா போதும் இல்ல, எதுக்கு நீங்க எல்லார்ட்டையும் வாங்குனீங்க? என்னைக்காச்சு ஏன் பார்ஷியாலிட்டி பார்த்து இப்படி பண்றீங்க, ஃப்ரீயா கொடுக்குறீங்க, பார்ஷியாலிட்டி பாக்குறீங்க எப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்களா? ஏதோ அவங்க வீட்டு காசு எடுத்து தர மாதிரி நம்ம டாக்ஸ் கட்டுறோம், அதான் வந்து மக்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். இதுல டைட்டில் ஆற கலைஞரன் முதல்வர் பஸ் ஸ்டாண்டுக்கு அவர் பேரு, லைப்ரரிக்கு அவர் பேரு, கிரவுண்டுக்கு அவர் பேரு, கொத்தாகமா எதிர கட்டினாலும் எது கட்டினாலும் அவர் பேரு தான். கக்கூஸ் கட்டினா மட்டும் வைக்க மாட்டாங்க, பொது கழிப்பிடம் அப்படின்னு வைப்பாங்க. ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பார்த்தா அவர் பேரை வைக்க வேண்டியதே கக்கூசுக்கு தான். இதுல மக்களோட காசுல பேனா செலவு வேற, எவன் அப்பா வீட்டு காசுல இருந்த இதெல்லாம் பண்றான்னு தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரிப்படம் தானே கேட்கலாம். ஆனா கேட்க மாட்டீங்க, ஏன்னா நீங்க எல்லாம் ஃப்ரீ பேஸ்க்கு சத்தாங்க. எது ஃப்ரீ சொன்னாலும் நீங்க கியூல போய் நிற்பீங்க, அவ்வளவுதான் உங்களால முடியும். ஒண்ணு சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க, இவங்க கொடுக்குற எதுவுமே ஃப்ரீ கிடையாது, எல்லாமே உங்க காசு தான். உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி அதுல இருந்து பாதியை உங்களுக்கே கொடுத்துட்டு மீதி அவங்க உண்டியில போட்டுறாங்க. மத்தபடி பட்ஜெட்னு போட்டு அவங்களே ஷேர் பண்ணி எடுத்துப்பாங்க, அது வேற விஷயம். அதுல எல்லாம் நீங்க ஷேர் எதிர்பார்க்க கூடாது. 10,000 ரூபாய் ஒரு நிலர் கொடையை கட்டிட்டு 13 லட்சம்னு கணக்கு கட்டுவாங்க, மீதி காசு எங்க போகுது? அவங்க பாக்கெட்லதான் போகுது. நான் இவங்களை அவங்களன்னு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லல, இது வரைக்கும் ரூல் பண்ண எல்லாருமே இதைத்தான் பண்ணாங்க, இனிமே அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தாலும் இதைத்தான் பண்ணுவாங்க. அப்ப யாருக்கு? விஜய்க்கு சீமானுக்கு சான்ஸ் கொடுக்கவான்னு நீங்க கிக்கி பிக்கி பண்ணுவீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஓட் போடலைனாலும் பரவாயில்ல, ஃபியூச்சர்ல வந்து ஏன் ஓட்டில் தான் அவன் ஜெயிச்சான் ஜெயிச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு எப்பவுமே வரக்கூடாது, அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு எப்பவுமே இருக்கும். நீங்க என்ன முடிவு பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, இப்போ வச்சு பரவாயில்ல, மலையை மட்டும்தான் அடிக்கிறாங்க, ஃபியூச்சர்ல பாருங்க, இதான் மிலிட்டரி பேஸ்னு எல்லாரையும் கிளம்ப சொல்லிடுவாங்க, அப்போ இந்த சாட்டிவஸ் உங்களுக்கு ஞாபகம் வருவாங்க. இவ்வளவு நடந்தும் இவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு முடிவோட தான் இருக்கீங்களா? ஒன்னு சொல்லவா, செத்துருங்க பிளீஸ். ஃபியூச்சர்ல உங்க குழந்தை குட்டியாவது நல்லா இருக்கட்டும், சீரியஸா சொல்றேன், செத்துருங்க. மேற்கு தொடர்ச்சி தமிழ்நாட்டுக்கு கொஞ்சமாச்சு மழை பெய்யுது, இப்ப மழையே தேவையில்லை, அதுக்கும் நம்ம ஐயா ஒரு ஐடியா வச்சிருக்காரு, கலிநீரின் கடல் நீரை குடிநீராக்கம் திட்டம். இது இருந்தா மழையே தேவையில்லை, இந்த தண்ணியை எல்லாரும் குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஐயா சிஎம் ஐயா முடிஞ்சா நீங்களும்
பண்ணுவேன்.